அதிகமாக பெரிய பெரிய கார்ஸ்லேயும் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற இன்ஜின் கார்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஒரு டிரைவ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் டூ என்தூசியாஸ்ட், இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டர்ஸ்லாம் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா எங்கள் வீடியோ சேவ் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ரியர் வீல் டிரைவ், இந்த ரியர் வீல் டிரைவ்ங்கிறது நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு சிஸ்டம். ஏன் அப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியலாக ஒரு டிரைவ் சிஸ்டம்னு கொண்டு வரும்போதே நம்ம கொண்டு வந்தது இந்த ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் தான். அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த ரியர் வீல் டிரைவ் சிஸ்டமுக்கு மவுஸ் குறையவே இல்லை. ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலில் இருக்கும். ஒரு ரியர் வீல் டிரைவ் சிஸ்டமுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ப்ரொப்பலர் ஷாஃப்ட் அண்ட் டிஃபரன்ஷியலும். இது ஃப்ரண்ட் இன்ஜின் கண்டிஷன், இதுவே பேக் இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேசிக்காக ஒரு டிஃபரன்ஷியல் மட்டுமே போகும். இந்த ரியர் வீல் டிரைவுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு வெயிட்டை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெஷரும், அதே வெயிட்டை நீங்கள் தள்ளணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெஷரையும் கணக்கு பண்ணுங்கள். ரெண்டுத்தில் எது அதிகமாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் தள்ளுற ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். தள்ளுற ப்ரெஷர் நம்ம ஜாஸ்தியாக இருக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் சரியா. இப்போ இதை தான் நம்ம வண்டிகள் அப்ளை பண்ணி ரியர் வீல் டிரைவ் சிஸ்டமாக கொண்டு வரப்போ. ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, பின்னாடி இருந்து அந்த பொசிஷனில் அந்த வண்டியோட மொத்த மாசையுமே அதோட லோடை கொடுத்து வண்டியை நவுத்துது. இப்படி நவுத்துறதுனால மட்டுமே நம்மளால் அந்த ஹை வெயிட், அதாவது இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அதிக வெயிட் இருக்கிற வண்டிகளை யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அதிக ஸ்பீடு போகணுன்ற வண்டிகளை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தருவாயில் இப்படி ஒரு பவர் நம்ம சிஸ்டம் டெலிவர் பண்ணும்போது நமக்கு வண்டியில் எஃபர்ட் அதிகமாக கொடுக்க தேவையில்லை. சேம் டைம் நம்ம ஃபியூல் எஃபிஷியன்ஸிலாம் அதிகமாக நடக்கும், வண்டி எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், பவர் லாஸ்ன்றதெல்லாம் முடிஞ்ச அதிகமாக குறைக்க பார்க்கலாம். இந்த ட்ரிஃப்ட் பண்ணுற காரெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரியர் வீல் டிரைவ் தான் இருக்கும். ஏன் இந்த ரியர் வீல் டிரைவ்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட் இன்ஜின் பேஸ்டு ரியர் வீல் டிரைவ் சிஸ்டமாக இருக்கும். அப்போ தான் அந்த வெயின் பேலன்ஸ்ன்றது ஃப்ரண்ட்டில் அதிகமாக இருக்கும், பின்னாடி வந்து நமக்கு ட்ராக்ஷன் குறையும், வீல் ஸ்பின் அதிகமாக நடக்கும், ட்ரிஃப்டிங் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த வண்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரியர் வீல் டிரைவில் ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக நமக்கு தெரியும். ஆப்வியஸாக ஃப்ரண்ட் வீல் டிரைவோட கம்பேர் பண்ணும்போது ரியர் வீல் டிரைவ் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் கண்டர்ஸாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்டேட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோஸ் லைக் பண்ணி எங்கள் பேஜஸை ஃபாலோ பண்ணி எங்கள் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஃபோனை திறக்கும்போது நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்போம்.